இவ்வளவு வெற்றிகரமாக இங்க நடைபெறுவதற்கு காரணம் முதல்ல இந்த தூத்துக்குடி மக்கள் ரசிகர்கள் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில இருந்து பல்வேறு பகுதிகளில இருந்து வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல ஒரு திருவிழா கொண்டாட்டம்னா உணவு இல்லாம இல்ல, இங்கே உணவு அளிப்பதற்காக அங்கே பல பகுதிகளில இருந்து வந்து கடைகளை கொண்டு வந்து போட்டு இங்க தூத்துக்குடி மக்களுக்கு வாழ்க்கையில் ருசியையும் ஏற்றி தந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கைவினை பொருட்கள் அந்த கடைகளை இங்கே அமைத்து தந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் நபார்டுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்திகள்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் இல்லைன்னா நிச்சயமா போகாது. அதனால உறுதுணையாக இந்த கலைஞர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய அத்தனை ஊடகத்துறையை சார்ந்த சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநகர மேயர் அவர்கள், நான் முதல்ல சொன்னது போல இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்தை சரி செய்யறதுல இருந்து எல்லா வேலையையும் இந்த நெய்தல் வெற்றிகரமாக நடைபெறுவதற்காக செய்து நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய நன்றி. அதே போல ஸ்பிக் நிறுவனம் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எந்தெந்த வகையில இத வெற்றிகரமாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்க முடியுமோ அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கலெக்டர் அவர்கள், திஸ் இஸ் டெஃபினெட்லி கோஸ் பியாண்ட் அவருடைய வேலை அப்படிங்கிற அந்த ஸ்கோப்பை தாண்டி போகக்கூடிய விஷயம். ஆனா அதே ஒரு நம்முடைய புத்தக திருவிழா வெற்றிகரமாக நடைபெற வேண்டும், அதே போல இந்த நெய்தல் இங்க இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய உதவிகளை தொடர்ந்து இங்க வந்து இதுல எல்லாத்திலயும் கலந்துகிட்டு ஒவ்வொன்றிலையும் வந்து அக்கறையோடு செயல்பட்டு இவ்வளவு வெற்றிகரமாக செய்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய கலெக்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கமிஷனர் அவர்கள் இங்க இல்ல, அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், நம்முடைய அடிஷனல் கலெக்டர், அசிஸ்டன்ட் கலெக்டர் ரெண்டு பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை அதிகாரிகள், முக்கியமா நம்முடைய எஸ்பி அவர்கள், அதை தாண்டி இங்கே